சுவிசேஷத்தின் உச்சக்கட்டம், அது உச்சநிலை அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் ஆஃப் த காஸ்பல் தான் இன்றைய பாடம், கடைசி பாடம், இந்த காலாண்டின் கடைசி பாடமாக இருக்கிறது. சுவிசேஷத்தின் உச்சக்கட்டம். சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாருமே நற்செய்தி அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிடுவோம். மெய்யான சுவிசேஷத்தின் அர்த்தத்தை நம்ம உணர்ந்து தான் அதை சொல்கிறோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா, நிறைய நேரங்களில் சுவிசேஷத்துடைய மெய்யான அர்த்தத்தை உணராதவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். ஆதலால் இன்றைய தியானம் இந்த சுவிசேஷத்தின் மெய்யான அர்த்தத்தை உணர்ந்து கொள்வதற்கு நம்மை வழிநடத்தும் என்று நிச்சயிக்கிறேன். கடந்த வாரம் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, சிலுவையில் அறைதல், விசாரணைக்கு அப்புறமா சிலுவையில் இயேசுவை அறைந்ததை குறித்து நாம் படித்தோம். படித்த அந்த இடத்துலேருந்தே நம்ம தொடர்ந்தால் தான் இன்றைய பாடத்திற்கு நாம் கடந்து செல்ல முடியும். உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். சிலுவையில் ஒரு கேள்வி இல்லை வேண்டுகோள்னு கூட வச்சுக்கலாம். பாடம் வந்து கலந்துரையாடினா தான் அது நமக்கு எல்லாருமே முழிச்சிருந்து விழித்திருந்து பாடத்தை கவனிப்போம். அதனால் கலந்துரையாடலாம் நம்ம பாடம் படிப்போம். சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் இருந்த கதாபாத்திரங்கள் யார் யாரெல்லாம் சிலுவையில் இயேசுவை அறைந்ததை பார்த்தாங்க, யார் யாரெல்லாம் பார்த்தாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். போர் சேவகர்கள் பார்த்தாங்க, யார் பார்த்தாங்க? யோவான். ஆ, பெண்கள், ஸ்திரீகள் பார்த்தாங்க. ரெண்டு கள்ளர்கள் பார்த்தாங்க. யோசேப்பு பார்த்தாரு. தேவதூதர்கள் பார்த்தாங்க. பிதா பார்த்தாங்க. சரி, வேற யாராவது இருக்கிறாங்களா? ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள். லூசிஃபர், சாத்தான் பார்த்தாங்க. சரி, இப்போ சிலுவையில் அறைந்த அந்த தருணத்திலிருந்து அடுத்து என்ன நடந்தது, இதில் என்ன சுவிசேஷம் இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு பாடத்தில் படிக்க போகிறோம். சிலுவையில் அறைந்த அந்த இடத்துல நம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் இருந்தால் தான் அந்த பாடத்தை, இந்த பாடத்துடைய மையத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனால் நான் உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, இப்போ சொன்னோம்ல இந்த கதாபாத்திரங்கள், ஸ்திரீகள் இருந்தாங்க, கண்டிப்பாக பிலாத்து பார்த்துருப்பாரு, கேள்விப்பட்டிருப்பாரு, சீஷர்கள் பார்த்துருப்பாங்க, யோசேப்பு, தூதர்கள், இனி வேறு யார் யாரெல்லாம் சொன்னோம், அருமத்தைய ஊரான யோசேப்பு, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தாங்க. இந்த கதாபாத்திரங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருத்தமான கதாபாத்திரத்தை நீங்களாக கற்பனை பண்ணி வைத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். கற்பனை செய்து இந்த பாடத்துக்குள்ளே நம்ம போகலாம். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? சிலுவையில் அறையப்பட்ட காட்சியை பார்த்த ரெண்டு கள்ளர்களாக இருக்கலாம், ஒரு போர் சேவகனாக இருக்கலாம், இல்லை லூசிஃபராக இருக்கலாம், இல்லை பிதாவாக இருக்கலாம், ஏதோ ஒரு கதாபாத்திரமாக நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த பாடத்திற்கு உள்ளாக நாம் கடந்து செல்வோம். நான் வந்து என்னை மகதலேனா மரியாளாக நான் கற்பனை செய்து கொண்டேன். அந்த கதாபாத்திரத்தின் வழியாக நாம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். சரி, இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு ஓய்வு நாள்னு சொல்லாதீங்க. நம்ம அந்த கதாபாத்திரம் அந்த பேக்ரவுண்டில் இருக்கோம். அத்தனை வருடங்களுக்கு முன்பதாக சிலுவையில் அறையப்பட்ட நாள், ஆயத்த நாள். மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. மார்க்கு 15 வசனம் 42. ஸோ இன்னைக்கு சிலுவையில் அறையப்பட்ட நாள் எந்த நாள்? ஆயத்த நாளாக இருக்கிறது. நம்ம அந்த நாளில் இருக்கோம், எல்லாருமே அங்கே இருக்கிறோம் அப்படின்றத கற்பனை பண்ணிக்கலாம். ஆயத்த நாளாக இருக்குது, சிலுவையில் அறையப்பட்டாயிருச்சு. சரி, அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து அந்த வசனங்களில் வாசித்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும், வாசிச்சிருப்பீங்க. இப்போ 16வது அதிகாரத்தில் முதல் வசனம் பார்த்தோம்னா, ஓய்வு நாள் ஆன பின்பு. அப்போ இன்னைக்கு என்ன நாள்? இப்போ நம்ம அடுத்த நாளுக்கு வந்துட்டோம். ஓய்வு நாள் முடிஞ்சிருச்சு, ஆயத்த நாள் முடிஞ்சிருச்சு, ஓய்வு நாள் முடிஞ்சிருச்சு. ஓய்வு நாள் ஆன பின்பு ஞாயிற்றுக்கிழமை, முதல் வாரத்தின் முதல் நாள். சரி, இப்போ அப்படியே இருப்போம்.
இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. நான் மகதலேனால் மரியாள், அவரை அறைந்ததை என்னுடைய கண்கள் கண்டது. நீங்கள் கல்லராக இருக்கலாம், யாராக இருப்பீங்களோ, நீங்கள் உங்களுடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சதை நம்ம பார்த்தோம். ஆயத்த நாளில் ஓய்வு நாள் முடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? நீங்களாக இருந்தால் மூணாவது நாள் என்ன செய்வோம்? ஜபக்கூட்டம் நடத்துவோமா? சிரிக்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய இரட்சகரை, இல்லை நமக்கு பிரியமான ஒரு நபரை நம்ம சிலுவையில் அறைந்து ஒரு நாள் சென்று, ரெண்டு நாள் சென்று, மூன்றாம் நாள் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு ஒரு சிந்தனை வச்சுட்டு, இந்த மகதலேனால் மரியாள் ஆகிய நான் என்ன செய்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா வாசிப்போம். முத வசனம், ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு. இப்போ இந்த ஸ்திரிகள், மூணு ஸ்திரிகள் பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களோட ஒரு சில ஸ்திரிகள் யுகங்களின் வாஞ்சையில் அம்மையார் என்ன எழுதுறாங்கன்னா, இன்னும் ஒரு சில ஸ்திரிகள் இருந்தாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்களாம், ஓய்வு நாள் எப்போ முடியும்னு காத்துட்டு இருந்துட்டு சுகந்த வர்க்கங்களை வாங்கிட்டு எப்போ விடியும், இன்னும் மற்ற சுவிசேஷங்களில் வாசித்து பார்த்தா விடிய முன்னே இவங்க என்ன பண்ணுறாங்களாம், சுகந்த வர்க்கங்களை வாங்கி கொண்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? கல்லறைக்கு போகிறாங்க. சுகந்த வர்க்கம் எதுக்கு? சுகந்த வர்க்கம் எதுக்கு பயன்படுத்துவாங்க தெரியுங்களா? நாற்றமடிக்காமல் இருப்பதற்கு, பதப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஆண்டவரோடு நெருங்கி இருந்து மனதுருகி அவருடைய இழப்பை தாங்க முடியாமல் அழுது கொண்டு அவரை சந்திக்கிறதுக்காக இந்த ஸ்திரிகள், நாம் எங்கே போகிறோம்? கல்லறைக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம்? சுகந்த வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு போகிறோம். எதுக்கு? நாற்றம் அடிக்காமல் இருப்பதற்கு, பதப்படுத்துறதுக்கு. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய நேரம் நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய பாவங்கள் வெளியே தெரியாமல், அந்த நாற்றம் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு, பாவத்தில் செத்து கிடக்கிற நம்ம அந்த நாற்றம் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு சுகந்த வர்க்கத்தை எடுத்துகிட்டு வரோமா? நிறைய நேரம் கிறிஸ்துக்கிட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சி இவங்க போகிறாங்க, சரியான கண்ணோட்டத்தோடு போனாங்களா? நம்மளும் நிறைய நேரம் கிறிஸ்துக்கிட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி, நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், ஆலயத்துக்கு வரேன், முக்காடு போடுறேன், தசம பாகம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாவத்தின் நாற்றத்தை மூடி மறைப்பதற்கு சுகந்த வர்க்கமாகிய இந்த காரியங்களை எடுத்து திரிகிறோமா? சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. அப்படிதான் இந்த ஸ்திரிகள் சென்றிருக்கிறார்கள். தேவன் சொன்ன காரியத்தை மறந்து அவங்க போகிறாங்க. சரி, இவங்க போயிட்டாங்க, போய் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ரெண்டாவது வசனம், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறை இடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்க கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? இவங்களுக்கு இப்போ அடுத்து ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டாங்க. ஒரு கவலை வந்துருச்சு. இப்போ எனக்கு ஒரு கவலை வந்துருச்சு, நாங்கள் போகிறேன், இயேசுவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு போகிறேன், அவருடைய சரீரத்தை பதப்படுத்தணும்னு போகிறேன், நாற்றம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நற்கிரியையை செய்யணும்னு சொல்லிட்டு நான் போகிறேன். போகிற வழியில் எனக்கு இப்போ என்ன கவலை வந்துருச்சு, ஐயோ அது ஒரு பெரிய காரியமே, பைபிள் வாசிக்கிறது, வேதம் வாசிக்கிறது ஒரு பெரிய காரியமே, ஒரு பெரிய கல்லாக இருக்குதே, ஊழியம் செய்கிறது பெரிய கல்லாக இருக்குதே, அதை யார் புரட்டி போடுவா? நாற்றம் தெரியாமல் இருப்பதற்கு ஒரு கவலை. இப்போ இந்த ஸ்திரிகளுக்கு ஒரு கவலை வந்தது. இதையே நம்மளும் செய்வோமா? இப்படிப்பட்ட கவலைகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? பாவத்தை குறித்த கவலைகள், நாளை என்ன செய்வோம் அப்படின்ற கவலைகள், இதை யார் நமக்காக செய்வா அப்படின்ற ஒரு கவலை, இப்படிப்பட்ட கவலைகள் நம்மிடத்தில் இருக்குதா? தவறான வாசனைகளை எடுத்து போட வேண்டும் என்ற கவலை நம்மகிட்ட இருக்குதா? யோசிச்சு பார்ப்போம். நம்மளுக்கு தெரியும், ரொம்ப பரிச்சயமான வசனம் சகரியா 2:8 நம்ம பார்த்தோன்னா, உன்னை தொடுகிறேன், உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணிகளை தொடுகிறான். அது
கள்ளனானாலும் சரி, பாவத்திலேயே இருந்து ஏழு பிசாசுகளை விரட்டி அடைஞ்ச மகதலேனா மரியாளானாலும் சரி, நீங்களானாலும் சரி, நானானாலும் சரி, ஆண்டவர் நம்மை தொடுகிறவர்களை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவரை தொடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த ஸ்திரீகளை சும்மா விட்டுருப்பாங்களா? ஒரு கவலை இவங்களை வந்து ஆட்கொள்ளுது. அப்போ கடவுள் சும்மா விட்டாரா அப்படின்னு பார்த்தோன்னா, தொடர்ந்து வாசித்தோன்னா, அந்த கல்லை அவர்கள் ஏறிட்டு பார்த்தபோது, நாலாவது வசனம், அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். கல் தள்ளப்பட்டுருச்சு. அப்பா, என்னுடைய பெரிய கவலை நீங்கிருச்சு அப்படின்னு ஒரு மூச்சு பெருமூச்சு விடுறாங்க. பெரிய கல் தள்ளப்பட்டுருச்சு, அவங்க போன காரியம் மிஷன் அக்கம்ப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ கவலை போயிடுச்சு. ஏன், ஆண்டவரே அந்த கல்லை தள்ளி போட்டுட்டார், போயாச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த கவலை போயிடுச்சு, போயிட்டோம். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து அங்கே என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது புறத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அடுத்த வினைச்சொல் என்ன பார்க்குறோம், என்ன செஞ்சாங்களாம், பயந்துட்டாங்க. ஒன்று போனால் ஒன்று வரும்ன்ற மாதிரி அடுத்தடுத்து வாழ்க்கையில் இந்த ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சரீரத்தை பதப்படுத்த வேண்டும், நாற்றம் எடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சென்ற அந்த ஸ்திரீகள், நாம் கவலை ஒன்று ஒரு பக்கம் வருது, சரி கவலையை கடவுள் தள்ளி போட்டுட்டார்னா அடுத்து என்ன நடக்குது, பயந்தாங்க. யாரை பார்த்து பயந்தாங்க? ஆறாவது வசனம் பார்ப்போம், அவன் அவர்களை நோக்கி, அந்த அவன் அங்கே உள்ளே உட்கார்ந்திருந்த ஒருத்தர், யார் அந்த அவன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா முந்தின வசனத்தில் பார்க்குறோம், வெள்ளை அங்கி தரித்திருந்த ஒரு வாலிபன். இது யார் அப்படின்னா, யுகங்களின் வாஞ்சையில் அம்மையார் எழுதுகிறாங்க, சாப்டர் 82 82 அதிகாரத்தில் எழுதுகிறாங்க, லூசிஃபர், விழுந்து போன லூசிஃபருடைய இடத்தை நிரப்பின ஒரு மிகவும் வல்லமையான ஒரு தூதன். லூசிஃபருடைய இடத்தை நிரப்பின மிகவும் வல்லமையான தூதன் யார் தெரியுங்களா? காப்ரியல் தூதன். இந்த காப்ரியல் தூதன் தான் வந்து என்ன பண்ணுறாரு, கல்லை புரட்டி, பேக்ரவுண்ட் சீனில் இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் இங்கே வசனத்தில் இல்லை, கல்லை புரட்டி என்ன பண்ணார் அவர், சன் ஆஃப் மேன், பிதாவின் குமாரனாகிய கிறிஸ்துவே எழும்பி வாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி காவல் காத்துக்கிட்டு இருந்த இராணுவ வீரர்கள் செத்தவர்களை போல மயங்கி கிடக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்திரீகள் என்ன நடக்க, இவங்க உள்ளே கிறிஸ்துவை பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க, கிறிஸ்துவை பார்க்க முடியல, வெள்ளையங்கி தரித்திருந்த அந்த நபர் ஏன் தூதனா இல்லை அப்படின்னா அம்மையார் எழுதுகிறாங்க, தூதனானவர் ஏன் தூதனா இல்லை அப்படின்னா, தூதனை பார்த்தால் இவர்கள் இன்னும் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை போல ரூபம் கொண்டு அந்த தூதர் அங்கே இருக்கிறார். இப்போ எனக்குள்ள பயம் வந்துருச்சு, ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா, நான் தான் கண்மணியாச்சே, என்ன பண்ணுறாரு பாருங்க, தொடர்ந்து பாருங்க. அந்த தூதன் அவர்களை பார்த்து அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். ஃபஸ்ட்டு வார்த்தை எப்படி இருக்கும், நம்ம பயப்படுறோன்னு அவங்களுக்கு தெரியுதுன்றதை இவங்க உணர்ந்துட்டாங்க. இப்போ அந்த தூதனானவருக்கு தெரிஞ்சிருச்சு, நான் பயப்படுறேன்ற எமோஷன் தெரிஞ்சிருச்சு, பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை மாத்திரம் சொல்லல, அவர் என்ன சொல்கிறாரு, சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவையா தேடுகிறீர்கள்? ஒருவேளை இவங்க ஐயோ நம்ம வேற கலரை மாறி வந்துட்டோமா, வேறு இதுக்குள்ளே வந்து பார்த்துட்டோமான்னு ஒரு குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக, நஸ்ரேனாகிய இயேசுவை தானே தேடுறீங்க, அவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்து எழுந்தார். அந்த தூதன் என்ன சொல்கிறாரு, அவர் உயிர்த்து எழுந்துட்டார் அப்படின்னு இந்த தூதனானவர் சொல்கிறார். அவர் இங்கே இல்லை. எப்படி இருக்கும், இப்போ நீங்களாம் உங்களை கற்பனை பண்ணியிருக்கீங்களா, மறிச்சு போயாச்சு, நாற்றம் எடுக்காமல் இருப்பதற்கு பதப்படுத்துறதற்கு சுகந்த வர்க்கங்களை எடுத்து ஆவலாக விடிய முன்ன ஓடி போகிறோம், போனால் கல் இருந்துச்சு, கல்லை பார்த்து பயந்தேன், கல் புரட்டப்பட்டிருந்துச்சு, கல்லை பார்த்து கவலைப்பட்டேன், கவலை நீங்கிச்சு, சரி கவலை நீங்கிச்சுன்னு போய் அடுத்து பார்த்தா பயம் வந்துருச்சு. இப்போ அந்த தூதன் என்ன சொல்கிறாரு, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, அவர் இருந்த இடம் இங்கே இருக்குது பாருங்கள் அப்படின்னு காமிக்கிறார்.
நீங்களும் நாளும் என்ன செய்வோம்? நம்ம மறிக்க கொடுத்த ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க உயிர் தெளிந்துட்டாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்களும் நானும் என்ன செய்வோம்? சும்மா சொல்லுங்கள், என்ன செய்வோம்? சந்தோஷப்படுவோம். ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்கன்னா என்ன பண்ணுவோம்? பூரிப்பாக கூடுமானா குதிக்க கூட செய்வோம். அப்படிதானே? ஆமாவா இல்லைங்களா? ரொம்ப உச்சக்கட்ட சந்தோஷம் வரும்போது என்ன பண்ணுவோம்? குதித்து சந்தோஷமாக கொண்டாடக்கூட செய்வோம். ஆனால் இந்த மகதலே நாள் மரியாள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தொடர்ந்து வாசிங்க, 8வது வசனம் பார்ப்போம். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால். அந்த ஸ்திரிகளுக்கு என்ன நடந்துச்சா? நடுக்கமும் திகிலும். மத்தேயு 28 வாசித்தோம்னா ஆங்கிலத்தில் ஜாய் அண்ட் ஃபியர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது இதுலேயுமே நடுக்கமும் திகிலும்னு போட்டிருக்கு, அமேஸ்டுன்னு இருந்தது ஆங்கிலத்தில். பயப்படுறாங்களாம், ஒரு விதமான திகில். இவங்களுடைய உணர்வுகளை பாருங்களேன், இவ்வளோ நேரம் அழுது துக்கம் கொண்டாடுறாங்க, முதலாளாக நம்ம போய் பார்த்துடணும், அவருக்கு சுகந்த வர்க்கம் கொடுக்கணும், அந்த சடங்கை நம்ம செஞ்சிடணுன்ட்டு ஓடோடி ஓடி போகிறாங்க. தூதனானவர் வந்து என்ன சொல்கிறாரு? அவர் உயிர் தெளிந்துட்டாருன்னு சொல்கிறாரு. இப்போ எலும்பி குதித்து சந்தோஷப்படாமல், ஐயோ என் நாற்றமெல்லாம் போச்சே, இனி நாற்றமே எடுக்காதே, என்னுடைய பாவங்களுக்கு ஒரு எண்டு காடு போட்டாச்சு, ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சுன்ற ஒரு குதித்து எலும்புற அனுபவம் இல்லாமல் இந்த ஸ்திரிகள் என்ன பட்டாங்களாம்? திகிலும் நடுக்கமும் அடைந்தார்கள். ஒரு கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டு எமோஷன்ஸ், அவங்கக்கிட்ட கலப்பிடமான ஒரு உணர்வுகள். ஏன் இந்த திகிலும் நடுக்கமும் வருது தெரியுமா? திகில் எதனால் வரும்னு நினைக்கிறீங்க? அவர் சொன்னதை நம்பலை, அவ்விசுவாசம், ஒரு நடுக்கம், அவ்விசுவாசம், அந்த ஜாய், ஐயோ உயிர் தெரிஞ்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தோஷம் எதனால் வரும்னு நினைக்கிறீங்க? விசுவாசம். நிறைய நேரம் நம்மளும் இப்படி தான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? பாதி நேரம் விசுவாசமாக இருக்கிறோம், பாதி நேரம் திகில் வந்துடுது. நல்ல ஜெபம் பண்ணி முடித்து எந்திரிச்சதுக்கப்புறமா சந்தோஷமாக இருக்கிறோம், சரி கடவுள்கிட்ட பாரத்தெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு விசுவாசத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம். அதைரியப்படுற மாதிரி ஒரு காரியம் வரும்போது என்ன ஆயிடுறோம்? அவ்விசுவாசம். இதான் லூக்வார்ம்னஸ், தமிழ் என்ன சொல்லுவோம்? வெதுவெதுப்பான தன்மை. லவோதிக்கியா சபையோடைய வெதுவெதுப்பான தன்மையை இந்த ஸ்திரிகள் வெளிப்படுத்துகிறாங்க. அவ்விசுவாசமும் இருக்குது, விசுவாசமும் இருக்குது. சரி, இப்போ இந்த தூதன் இவங்களை பார்த்துட்டு இங்கே தான் இருந்தார் கிறிஸ்து, அவருடைய இடம்தான் இது, அவர் உயிர் தெளிந்தாருன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தலை. நம்ம வாசிட்டோம்னா 7வது வசனத்தில் நீங்கள் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். இப்போ இந்த ஸ்திரிக்கு இந்த தூதனானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லை புரட்டி கிறிஸ்துவை எழுப்பி கிறிஸ்து உயிர் தெழுந்தாருன்ற ஒரு நற்செய்தியை, சுவிசேஷத்தை இந்த ஸ்திரிகளுக்கு வெளிப்படுத்தின தூதனானவர் இந்த ஸ்திரிகளை பார்த்து ஒரு கட்டளை கொடுக்குறாரு. போங்கப்பா, போய் சீடர்களை பார்த்து பேதுருவை பார்த்து என்ன சொல்லுங்கள்? அவர் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னார், ஞாபகம் வேற படுத்துறாரு இந்த தூதனானவர். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னார்ல, கலிலேயாவில் நான் உங்களை சந்திப்பேன்னு, ஐ வில் சி யூ அகெயின் சொன்னார்ல, அந்ததை போய் நீங்கள் அந்த சீஷர்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், அவர் அங்கே வந்து உங்களுக்கு முன்னே வந்து காத்திருப்பாருன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நீங்களும் நானும் அவ்விசுவாசமாக இருந்தோம், விசுவாசம் வந்துருச்சு, இவர் சொல்கிறாங்க உயிர் தெளிந்தாருன்றத நம்புறதா வேண்டாமான்னு. இதில் அந்த தூதனானவர் ஒரு கமாண்டு வேற கொடுக்குறாரு. என்ன கமாண்டு? போய் சொல்லுங்கன்றார். நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். சிஸ்டர் சொல்கிறாங்க, சொல்லுவோம். வெதுவெதுப்பான தன்மை இருக்கும் போது சொல்ல மாட்டோம். சுவிசேஷத்தை நீங்களும் நானும் போய் சொல்கிறோமா? வெளியே போய் சொல்கிறோமா? எல்லார்ட்டையும் கிறிஸ்து உயிர் தெளிந்தாருன்றதை நான் போய் சொல்கிறேனா? என்னை கேட்டால் நான் சொல்லலை, சபைக்குள்ளே சொல்கிறேனே தவிர, யாருக்கிட்ட கடவுள் போய் சொல்ல சொன்னாரோ அங்கே போய் என்ன பண்ணுறதில்லை? சொல்கிறதில்லை.
நம்ம வாசித்து பார்த்தோம்னா 8வது வசனத்தினுடைய பிற்பகுதி, அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். குளுமையான தன்மை, வெதுவெதுப்பும் இருக்குது, குளுமையும் இருக்கிறது, அந்த கோல்டு ஹார்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஸ்திரிகள் போய் சொல்லலை. சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தூதர் சொன்ன கட்டளையை அவங்க போய் சொல்லலை. நிறைய நேரம் சபையில் வீற்றிருக்கிற நமக்கும் படிக்கிறோம், தூதனானவர் நம்மக்கிட்டேயும் வந்து தூது மூலமாக பேசுகிறாரு, உணர்ந்து கொள்கிறோம், விசுவாசமாக இருக்கிறோம், நெருப்பாக இருக்கிறோம். சில நேரங்களில் அனல் கம்மியாக போகிறதுனால, அவ்விசுவாசத்தினால, பயத்தினால அந்த செய்தியை எடுத்து கொண்டு போய் சொல்லாமல் இருக்கிறோம். மகதலே நாள் மரியாலையோ அந்த ஸ்திரிகளையோ மரியாலையோ நம்ம வந்து குறை சொல்லலாம், ஏன் இவங்க போய் சொல்லலைன்னு. இப்போ சகோதரி சொன்னாங்க சொல்லுவோன்னு, ஆனால் நம்ம சொல்கிறோமா அப்படின்னு பார்த்தா கிறிஸ்து உயிர் தெழுந்தாருன்றத சொல்லவே மாட்டேங்கிறோம். அதற்கான அடையாளமே நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது. இது தவறு என்று நான் சுட்டி காமிக்கவில்லை. தேவன் நமக்கு உணர்த்துறாரு, இனிமேலாவது நாம் இந்த ஒரு வழியிலிருந்து செல்லாதபடி, இந்த வெதுவெதுப்பான தன்மை இல்லாதபடி அனலாய் கிறிஸ்துவுக்காக இருந்து அவருடைய உயிர்த்தெழுதலை அறிவிக்கிற பிள்ளைகளாக இருப்போன்ற ஒரு செய்தி தேவன் நமக்கு கொடுக்குறாரு. சரி, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எதுவுமே சொல்லலை, தெரிஞ்சிருச்சு. சரி, நம்ம வெதுவெதுப்பாக இருக்கிறோம், அப்படியே விட்டுருவாராங்க, சொல்லுங்கள். தூதன், ஓகே, சாரி, தூதன் ஆனவர்ன்றது கிறிஸ்துவை குறிக்குது, தூதன், சரியா, கேப்ரியல் தூதன் தான், தேங்க்யூ. இப்போ நம்ம வெதுவெதுப்பாக அனலாக இல்லாமல் குளிராக இருக்கிறோம்னு வச்சுக்குவோம், ஆண்டவர் நம்மளை அப்படியே புறக்கணிச்சு விட்டுருவாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. தொடர்ந்து வாசிப்போம் 9வது வசனம். இந்த ஸ்திரிகளை நம்மளை நம்ம சொல்லலை, சுவிசேஷத்தை போய் வெளியே சொல்லலை, தூதன் சொல்கிறாரு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்கிறத விசுவாசிக்கலை, மெய்யான சுவிசேஷத்தின் அனுபவத்துக்குள்ளாக நான் வரலை, நான் குளிராக இருக்கிறேன்னு சொல்லி என்னை விடலை, என்ன செய்கிறாரு தெரியுமா? வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். ஒரு பர்சனல் என்கவுண்டர் கடவுள் கொடுக்குறார். பாஸ்டர் சொல்கிறத கேட்கலையா, வேறு பாஸ்டர்கள் சொல்கிறத கேட்கலையா, நீங்கள் படித்து உங்களுக்கு வர செய்தியை நீங்கள் கேட்கலையா, நானே உங்ககிட்ட நேராக வந்து பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுறாரா இல்லையா? நிறைய நேரம் நம்மளோட இடைப்படுறாரு, காலம் சமீபமாக இருக்கிறது, சுவிசேஷத்தை எடுத்து செல்லுங்கன்னு நிறைய நேரம் இடைப்படுறாரு. பர்சனலாக இந்த மகதலே நாள் மரியால் நான் தெரிந்து கொண்ட அந்த பாத்திரத்துக்கு ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் அவரை வந்து அடையாளம் காமிக்கிறார். இப்போ அந்த அம்மா விசுவாசிப்பாங்களா, விசுவாசிக்க மாட்டாங்க? நான் விசுவாசிப்பேனா, விசுவாசிக்க மாட்டேனா? இப்போ அந்த அம்மா மகதலே நாள் மரியாள் விசுவாசிச்சாங்க. அதாவது கடைசி ஸ்டெப், கடவுள் எடுக்கக்கூடிய, தேவன் எடுக்கக்கூடிய ஒரு கடைசி ஸ்டெப், தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருத்தரையும் வந்து சந்திக்கிறார். நான் உனக்கு நற்செய்தி, நான் உயிர் தெழுந்துட்டேன்றத அடையாளம் தனிப்பட்ட விதத்தில் எனக்கு காமிக்கிறதுக்கு தனிப்பட்ட விதத்தில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் வந்து சந்திக்கிறார். இப்போது விசுவாசிக்கிறேனா? விசுவாசித்தா என்ன செய்வோம்? தூதன் சொன்னதை செய்வோம், ஆமாவா இல்லைங்களா? தூதன் சொன்னதை செய்வோம். இப்போ இந்த அம்மா விசுவாசிச்சிட்டாங்க, வேறு ஏதாவது கதாபாத்திரம் யாராவது கற்பனை செஞ்சுருக்கீங்களா, சொல்ல விரும்புகிறீங்களா? நான் மகதலே நான் மரியாள், நான் விசுவாசிச்சிட்டேன். வேறு கல்லரா யாராவது கற்பனை செஞ்சுருக்கீங்களா, இராணுவ போர் சேவகர்களாக? இப்போ இவங்கெல்லாம் விசுவாசிக்கலையே, இவங்களுக்கெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்டவர் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் 10வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த அவங்க போய் மகதலே நான் மரியாள் போய் சொல்கிறாங்க, அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தால் அப்படின்ற நம்ம பார்க்குறோம் 10வது வசனத்தில் கடைசி பகுதியில். 11வது வசனத்தில் பார்த்தோன்னா, அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபோது. இப்போ இவங்க போய் சொல்லிட்டாங்க, இப்போ நான் போய் மற்றவங்ககிட்டலாம் சொல்லிட்டேன், ஆனால் மற்றவங்களாம் என்ன பண்ணலை, நம்பலை. ஏன்னா இப்போ அவங்களுக்கு இப்போ தானே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அதனால் அவங்கள நம்ம குறை சொல்லலாமா? நமக்கு ஃபஸ்ட்டு கல்லை புரட்டி போட்டாச்சு, கவலைக்கு ஒரு எண்டு காடு,
பயம் வந்துச்சு. பயத்துக்கு ஒரு எண்டு காடு, கடவுள் தூதன் அனுப்பினார். அதுக்கப்புறமா தூதன் என்கிட்ட சொல்கிறாரு, அவர் உயிர் தெழுந்தாருன்னு சொல்கிறாரு, மூணாவது சான்ஸு. நீ போய் சொல்லுன்னு சொல்கிறாரு, நாலாவது சான்ஸு, செய்யலை. அஞ்சாவது முறை தான் கிறிஸ்துவே உயிர் தெழுந்த கிறிஸ்துவே என்கிட்ட வந்து அவரோட கண்ணையில் என் கண்களில் காட்சி அளிக்கும் பொழுது தான் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நான் போய் ஒருத்தவங்களுக்கு சத்தியம் சொல்கிறேன், சொன்ன மாத்திரத்தில் அவங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா ஒன்று அவ்வளோதான் அப்படின்ட்டு வந்துடுறோம். இல்லை இவ்வளோ அவ்வளோதான், இதுக்கு மேலே அவங்களுக்கு எதுவும் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்ட்டு நிறைய நேரங்களில் நம்ம துவண்டு போயிடுறோம். அவங்க நம்பலை, அவங்களுக்கு இதுதான் என்னது முதல் ஸ்டெப்பு. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்க செல்லுகிற பிள்ளைகள் ஒருவங்களுடைய இருதயம் கடினமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்கள புறக்கணியாதபடிக்கு இதுதான் முதல் படி. அவங்களுக்கு பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் அவங்கள ஆண்டவரை சந்திக்கிற வரைக்கும் நான் அவங்கள ஆண்டவர்கிட்ட கரம் பிடித்து கூட்டி செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். சரி, அதுக்கு பிறகு ஆண்டவர் அவங்கள அப்படியே விட்டுட்டாரா, மற்றவங்களையெல்லாம் இப்போ நீங்கள் கற்பனை செஞ்சவங்களையெல்லாம் விட்டுட்டாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. 12வது வசனத்தில் பார்க்குறோம், அதன் பின்பு அவர்களில் இரண்டு பேர், யார்கிட்டெல்லாம் போய் இந்த அம்மா சொல்கிறாங்கல்ல மகதலேனார் மரியாள், நான் பார்த்தேன் கிறிஸ்துவ, முத முதல்ல அவர் உயிர் தெழுந்த பிறகு என்ன தான் பார்த்தாரு, நான் பார்த்தேன் அப்படின்னு போய் நம்பி போய் சொல்கிறாங்க. அதையும் நம்பாத மற்றவர்களில் இருந்தவங்களில் ரெண்டு பேர், எலன் வைட் அம்மையார் என்ன எழுதுனாங்கன்னா, இது ரெண்டு பேர் சீஷர்களில் ஒருத்தவங்க, ரெண்டு பேர் தான், ஆனால் ஒரு பிரபலமான சீஷர்கள் அல்ல. இவங்க ரெண்டு பேரும் எம்மாவு அப்படின்ற கிராமத்துக்கு நடந்து போகிறாங்க. போகிற வழியில் காலையில் இங்கே பஸ்கா பண்டிகைக்காக வந்தவங்க சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்து திரும்பி அவங்க ஊருக்கு போகிறாங்க. போகிற வழியில் இந்த துக்ககிரகமான நிகழ்ச்சியை அவங்க ரெண்டு பேரும் கலந்துரையாடி பேசி வருத்தப்பட்டு துக்கித்து போயிட்டுருக்காங்க. இவங்களுடைய இருதயத்தை பார்க்குற கிறிஸ்து நேராக அவங்கக்கிட்ட வராரு. அவங்கக்கிட்ட நேராக வந்து என்ன பண்ணுறாரு, தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, கிறிஸ்துவாக வெளிப்படுத்தலை. நம்ம பார்க்குறோம், நடந்து போகிறவர்கள் பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். ஏன் மறுரூபமாய் தரிசனமாகணும்? இதில் கமெண்ட்ரி எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மறுரூபமாய் அப்படின்னா ஒருவேளை சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவருடைய சரீரம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி, இல்லை ஒரு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர் அந்த மாதிரி ஒரு மறுரூபம், அப்படி தான் கமெண்ட்ரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம லூக்கா 24வது அதிகாரத்தில் இதோடைய விளக்கம் அப்படியே அழகாக கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தோன்னா ஆரம்பத்தில் இவங்களும் விசுவாசிக்கலை, இந்த ரெண்டு சீஷர்களும் ஆரம்பத்தில் இவர் வந்து இவங்களோட சம்பாஷணை பண்ணிகிட்டே வராரு, விசுவாசிக்கலை. ஆனால் இவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, சம்பாஷணையை வேறு விதமாக மாற்றுறாரு. பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களை எடுத்து ப்ராஃபஸியை எடுத்து சொல்லி காமிக்கிறார், இப்படி சொல்லியிருக்கே கிறிஸ்து இப்படி ஒருத்தர் வருவாருன்னு சொல்லியிருக்கே, மேசையா வந்து இப்படி உயிர் தெழுவாருன்னு சொல்லியிருக்கே அப்படின்ற காரியங்களை இவங்க எடுத்து கிறிஸ்துவானவர் இந்த எம்மாவுக்கு செல்கிற ரெண்டு பேருக்கு பைபிள் ஸ்டடி கொடுக்குறார். இவென்ச்சுவலாக அதாவது அதன் வழியாக பார்த்தோன்னா நம்பாமல் இருந்தவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போது விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிறைய நேரம் விசுவாசிக்கணும் அப்படின்றதுக்காக பலவிதமான வேதாகம ஆதாரங்களை நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை நம்ம பார்த்தோம், உயிர் தெளிந்த கிறிஸ்துவை இன்றைக்கு பார்க்காம இங்கேருந்து நம்ம கலந்து போகிறதில்லை. இந்த சுவிசேஷத்தின் அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வராமல் இங்கேருந்து போகணுன்றது தேவனுடைய விருப்பம் அல்ல. ஸோ இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த எம்மாவுக்கு போகிற இந்த ரெண்டு பேரையும் சந்திக்கிறாரு. வேதத்தை ஆராய்ந்து அவங்கள்கிட்ட சொல்கிறப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜீவனுள்ள வார்த்தை தானே, இவங்களும் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய வழி என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, 13வது வசனம் பார்க்குறோம், அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. இந்த அவர்கள்ன்றது யார், கூடவே நெருக்கமாக இருக்காங்க பாருங்கள், 12 சீஷர்கள், அப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, வீட்டார். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு துக்ககரமான நிறவு நிறைஞ்சிச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆனால் நானே நம்பலை. சீஷர்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. மகதலேனார் மரியாள் வந்து சொல்கிறா, இப்போ எம்மாவுக்கு போனவங்க ரெண்டு பேரும் அவங்களும் போகிற வழியை விட்டுட்டு திரும்பி வந்து மற்றவர்கள்ட்ட சொல்கிறாங்க, அவங்களும் என்ன பண்ணலை, அவங்களையும் சொன்னது அவர்களையும் நம்பவில்லை.
எப்படிப்பட்ட சீஷர்கள் வந்து எப்படிப்பட்ட ஆண்டவரோட நெருக்கமான உறவு உள்ளவங்க, அவங்களுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறத நம்பலை. இந்த மார்க் புஸ்தகம் படித்தோன்னா நம்ம படிச்சிருப்போம், 12 வாரமும் அற்புதம் செய்வார், நான் தான் கிறிஸ்துன்னு போய் சொல்லாத, நான் தான் அற்புதம் செஞ்சேன்றத வெளியரங்கமாக சொல்லாத அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போது நான் தான் கிறிஸ்து, நான் தான் உயிர் தெழுந்தேன்னு தேவ தூதர் அனுப்பி தானே வெளிப்பட்டு சொல்கிறார். பகிரங்கமாக கிறிஸ்து நான் அப்படின்றத வெளிப்படுத்தும் பொழுது கூட இந்த சீஷர்கள் என்ன பண்ண முடியல, தன்னோடு நெருங்கி இருந்த நண்பரை இனம் கண்டு கொள்ள முடியாமல் தவிக்கிறாங்க, அடையாளம் கொண்டு கொள்ள முடியலை, அவ்விசுவாசம் தலை தூக்கி நிற்கிது அவங்கக்கிட்ட. ஆனாலும் ஆண்டவர் அவங்களையும் விடலை. எதை நம்பலை? அவங்க எதை நம்பலை? உயிர்த்தெழுதலை நம்பலை. இன்னும் அழகாக சொல்லணும் அப்படின்னா, ரட்சிப்பின் திட்டத்தை நம்பலை. கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்தார், அவர் தான் மேசையான்றதை நம்பினாங்க, அவர் 3ஆம் நாளிலே உயிர் தெழுவார்னு அவங்களோட கூட இருக்கிறப்ப சம்பாஷணையப்ப சொல்லி கொடுத்துருந்த அந்த ஒரு காரியத்தை அவங்க நம்பலை. அவர் உயிர் தெழாவிட்டால் என்னுடைய பாவத்திற்கு ஏதாவது ஒரு இது இருக்கா, வெற்றி இருக்கா? அந்த வெற்றி ரட்சிப்பின் திட்டத்தினுடைய மைய கருத்தை இந்த சீஷர்கள் நம்பாமல் போனாங்க. ஆண்டவர் உற்றுவாரா? அவர்களை வைத்து பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஆண்டவர் அவர்களை விட்டுருவாரா? உங்களையும் என்னையும் வைத்து பெரிய காரியங்களை இந்த உலகத்திற்கு செய்ய வேண்டும் என்று சீஷர்களாக நம்மளை கருதுறவங்களை விட்டுருவாரா? ரட்சிப்பின் திட்டம் எனக்கு தெரியலை, ஐயோ இந்த பொண்ணுக்கு விளங்கலை, ஐயோ இந்த சகோதரருக்கு விளங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டுருவாரா நம்மளை? நம்மக்கிட்ட குளிராக நம்ம இருக்கிறோம், அவ்விசுவாசம் நம்மளை ஆட்கொள்ளுது, பயமும் கவலையும் நம்மளை போட்டு நெருக்குது, உலக பிரகாரமான காரியங்களின் நிமித்தமாக நம்ம லூக்வாமா லவோதிக்க சபையை போல அனலற்றவர்களாக நம்ம காணப்படும் பொழுது, எனக்காகவே உயிர் தந்த கிறிஸ்து உயிர் தெழுந்தாருன்றத சொல்லாம விட்டுருவாரா? விடலை. அகெயின் ஒரு பர்சனல் என்கவுண்டர், மறுபடியும் தனிப்பட்ட விதத்தில் அவங்கள சந்திக்கிறார். அவங்க ஒரு இடத்துல கூடி இருக்கிறாருங்க சீஷர்கள் எல்லாரும், அந்த இடத்துல போய் அவங்கள சந்திக்கிறார். நம்ம வாசிக்கிறோம் 14வது வசனம், அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெளிந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்து. உயிர் தெளிந்ததை அவங்க நம்பலைன்றதுனால தான் இவர் போய் என்ன பண்ணுறாரு, 11 பேரும் போஜனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல போய் அவங்களுக்கு தரிசனமாகிறார். இதை லூக்கா 24வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா, கண்டிப்பாக இந்த ஒரு 4-5 வசனத்தை நம்ம வாசிச்சு தான் ஆகணும். உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா 24வது அதிகாரம் வசனம் 36 நான் வாசிக்கிறேன். இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம். எவர்கள் நடுவில்? இந்த 11 பேர். லூக்கா வந்து இதை இன்னும் விவரித்து சொல்கிறாரு, அதனால் அதை பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறேன். இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். தவறான ஒரு எண்ணம், என்னது பயந்து கலங்கி. அந்த ஸ்திரிகளுக்கு இருந்த அதே உணர்வுகள் இவங்ககிட்டையும் சீஷர்கள் இடத்துலையும் நம்ம பார்க்க முடியுது. அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகம் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. இப்போ நம்ம இதை தொடர்ந்து வாசிட்டோன்னா, ஃபைனலாக சீஷர்கள், ஃபைனலாக அவருடைய வீட்டார், இறுதியாக அவருடைய வீட்டார், அவருடைய சீஷர்கள் அவர் உயிர் தெழுந்தாருன்றத விசுவாசித்ததுக்கு கடவுள் என்ன செஞ்சாருன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதலாவது என்ன பார்க்குறோம், என் கைகளை தொட்டு பாருங்கள், என் மாம்சத்தை பாருங்கள், எனக்கு எலும்பு இருக்குது, ஆவி இப்படி இருக்காதே, என்னைய போய் ஆவின்னு நினைக்கிறீங்களே, என்னைய பார்த்து கலங்குறீங்களே அப்படின்னு கிறிஸ்து சொல்கிறாரு. தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார், ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல். அப்போது இதில் நம்ம ஒரு வார்த்தை பார்க்குறோம், விசுவாசிக்கிறப்ப என்ன கிடைக்குமா? சந்தோஷம் வருமா? அந்த சந்தோஷமே இவங்களுக்கு இன்னும் வரலை.
நாற்றம் அடிக்க போகிற என் பாவத்திலிருந்து உயிர் என்னை காப்பாற்றுற ஒரு இரட்சகர் உயிர் தெழுந்திருக்கிறாருன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்துச்சுன்னா, விசுவாசிச்சேன்னா அப்படி ஒரு சந்தோஷம் வரும். சந்தோஷம் இல்லாமல் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க, ஒரு சஷாக் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. புசிக்கிறதுக்கு எதாகிலும் இருந்தால் உண்டா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ரொம்ப யதார்த்தமாக, நான் உங்களில் ஒருத்தன் தான், என்னை ஆவின்னு நினைக்காதீங்க, புசிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாரு. அவங்க அப்பத்தையும் மீனையும் கொடுக்குறாங்க, தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுக்குறாங்க. அவர் அதை வாங்கி புசிக்கிறார். நம்ம பார்க்குறோம் ஃபைனலாக இறுதியாக இவர் தான் கிறிஸ்துன்னு அவங்க எப்படி ரெகக்னைஸ் பண்ணாங்க, எப்படி அடையாளம் கண்டாங்கன்னா, மொத தரிசனமாகி அவருடைய சரீரத்தை ப்ரூஃப் காமிக்கிறார். அதுக்கப்புறமா யதார்த்தமாக அவங்ககிட்ட பேசுகிறாரு. யதார்த்தமாக என்ன பேசுகிறாரு, ஒரு சாப்பிட்றதுக்கு தாங்க எனக்கு பசிக்குது, யதார்த்தத்தை பேசுகிறாரு. மோசேயின் நியாய பிரமாணத்தினாலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக்கொண்ட வந்த விஷயங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது தேவ வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, இப்போ என்ன சொல்கிறாரு, நான் பாடுபடணும், மூன்றாம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று இருந்ததே அப்படின்னு இவர் சொல்கிறார். முத தன்னை பரிச்சயமான ஒரு நபராக காமிக்கிறாரு, ப்ரூஃப் காமிக்கிறாரு. அடுத்து நம்ம என்ன செய்கிறாருன்னு பார்க்குறோம், யதார்த்தத்தை காமிக்கிறாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு, வேத வசனத்தை எடுத்து அவங்ககிட்ட காமிக்கிறார். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேனே, மோசை சொன்னபடி இருந்துச்சு, சங்கீதங்களில் இருந்துச்சு, நானும் உங்களோட சுற்றி திரிந்தப்போ இதை சொல்லியிருக்கிறேன்ல, மனுஷகுமாரன் பாடுபடணும், மூன்றாம் நாளிலே உயிர் தெழுவாருன்னு சொல்லியிருக்கிறேன்ல. இப்போதான் இந்த சீஷர்கள் ஒரு விசுவாசம் அவங்களுடைய இருதயத்தில் பிறக்குது, அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுது, அவங்களுடைய அந்த குளிர்மையான தன்மை நீங்கி அனல் மூட்டப்படுகிறார்கள். இப்போ வீட்டார் உயிர் தெழுந்தார் என்று ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அவருடைய சீஷர்கள் ஏற்றுக்கொண்டா, எல்லாருமே நீங்கள் எந்த கதாபாத்திரம் யோசிச்சிருந்தாலும் கண்டிப்பாக எல்லா கதாபாத்திரமும் என்னவாயிருக்கணும், விசுவாசிச்சு தான் ஆகணும். ஏன்னா வீட்டார் சொல்லிட்டாங்க அவர் உயிர் தெழுந்துட்டாருன்றதை அவங்க நம்பிட்டாங்கன்னா எல்லாருமே நம்பி தான் ஆக வேண்டும். சரி, ஃபைனல் ரெகக்னேஷன் அவங்க செஞ்சிட்டாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா, மறுபடியும் அவர் சீஷர்களுக்குமே பைபிள் ஸ்டடி தான் கொடுக்குறாரு. வேதத்தை ஆராய்ந்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்தது மாத்திரம்தான் அவர் செய்த ஒரு காரியம். கடைசியில் இந்த அதிகாரத்தினுடைய இந்த லூக்கு நம்ம வாசிட்டோம்ல, லூக்கா 48வது வசனம் எப்படி சொல்கிறார், முடிக்கிறாருன்னு பார்த்தா, நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாக இருக்கிறீங்க. நான் வந்துட்டேன், என் கையை காமிச்சேன், என் காலை காமிச்சேன், என் எலும்பை காமிச்சேன், உங்களோட அப்பம் பிட்டு சாப்பிட்டேன், உங்களோட நான் சாப்பிட்டேன், யதார்த்தத்தை காமிச்சேன், வேதத்தில் பழைய ஏற்பாடுடைய ஆகமங்களை எடுத்து உங்களுக்கு விளக்கி சொன்னேன், நான் தான் கிறிஸ்து, நான் உயிர் தெழுந்துட்டேன் அப்படின்றத நீங்கள் நம்பிட்டீங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு கணம், இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் முடிச்சிடலாம், ஒரு கணம் இந்த இடத்துல நிறுத்துவோம். இப்போ கிறிஸ்து உயிர் தெழுந்தார், இந்த உயிர் தெழுதல் எதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது, எதை அடையாளம் காட்டுகிறது நமக்கு இன்னைக்கு, உங்களுக்கும் எனக்கும் இந்த செய்தியை கேட்குற ஆன்லைனில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், எதை நமக்கு அடையாளம் காட்டுது, எதை வெளிப்படுத்துகிறது? சொல்லுங்க, ஞானஸ்தானம் சொல்கிறீங்க, கரெக்ட். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி கண்டிப்பாக ஞானஸ்தானத்தை வெளிப்படுத்துது, அந்த வசனத்துக்கு வருவோம். ஜெயத்தை காட்டுகிறது, எதை காட்டுகிறது? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோன்னா வெற்றி அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 15:16 இல்லை 54-57 வாசிப்போம் யாராவது. 1 கொரிந்தியர் 15:56-57 நம்ம வாசிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, நம் கண்கள் கண்ட கிறிஸ்து, இப்போ நம்ம விசுவாசிக்கிறோம் அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு, அது முதல்ல எதுக்கு எனக்கு என்னத்தை சுட்டி காமிக்குது, எதை எனக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்குதுன்னு பார்த்தோன்னா, 57வது வசனம், கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் இருக்கிறாரு. எதில் ஜெயம்? என்னுடைய பயத்துக்கு ஜெயம், என்னுடைய கவலைக்கு ஜெயம், என்னுடைய நோய்க்கு ஜெயம், எல்லாவற்றுக்கும் மேலான என்னுடைய
பாவத்திலிருந்து, பாவ பிடியிலிருந்து எனக்கு ஜெயம், சாத்தானுடைய பிடியிலிருந்து ஜெயம், மரணத்திலிருந்து எனக்கு ஜெயம் அப்படின்ற ஒரு காரியத்தை தான் வெளிப்படுத்துது. ரெண்டாவது மிஸ் சொன்ன மாதிரி நமக்கு என்னத்தை கொடுக்குது, ரோமர் 6 வாசித்தோம்னா, ரோமர் 6:3-5 வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அவருடைய மரணம் நம்ம ஞானஸ்தானத்தில் எப்படி உள்ள முங்கி எந்திரிக்கிறது போல அவர் மரித்து உயிர் தெல்றதை நம்ம அறியாமல் இருக்கிறோமா? தொடர்ந்து நம்ம வாசிட்டு பார்த்தோம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு கூட நாம் திரும்பி உயிர் தெழுந்தோம் அப்படின்ற இந்த வாசனை வார்த்தைகளை இங்கே நம்ம பார்க்க முடியும். ஸோ ரிசரக்ஷன், உயிர் தெழுதல் முதலாவது வெற்றியை எனக்கு சுட்டி காமிக்குது. என்னுடைய பாவ பிடியிலிருந்து எனக்கு நித்திய ஜீவனை அளிக்கக்கூடிய வெற்றி அப்படின்றத கிறிஸ்து உயிர் தெழுந்தாருன்றத நான் இன்னைக்கு விசுவாசித்தேனா? ஒருவேளை இப்போ நமக்கு உடனே ஒரே ஸ்டெப்பில் விசுவாசம் வராது, பர்சனல் என்கவுண்டர் தான் விசுவாசத்தை கொண்டு வந்துச்சு. தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை சந்தித்தா மாத்திரம்தான் அந்த விசுவாசம் உறுதிப்படும். வேதத்தின் மூலமாக ஆண்டவர் சுட்டி காமித்த பொழுது தான் விசுவாசம் உறுதிப்பட்டது. வேத ஆராய்ச்சி தான் அந்த விசுவாசத்தை, கிறிஸ்து எனக்காக உயிர் தெழுந்தாருன்னு சந்தோஷம் பிறப்பிக்கக்கூடிய விசுவாசம் எனக்குள்ளாக உறுதிப்படும். அப்போ தான் அந்த சீஷர்களுக்குள்ளாக அது உறுதிப்பட்டது. அப்படி உறுதிப்படும் பொழுது என்ன நமக்கு தெரியும், அது எதற்கு அடையாளமாக இருக்குது, ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாக இருக்குது. வெற்றி ஞானஸ்தானம். மூணாவது நம்ம பார்க்குறோம், 1 Corinthians 15 இருக்குது, 16 வசனம், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம், எதை சுட்டி காமிக்குது, நம்மளுடைய முன்னோர்கள் மரித்தவர்கள் நிச்சயமாக உயிர் தெழுவாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை சுட்டி காமிக்குது. ஸோ மரணத்திலிருந்து உயிர் தெழுந்த கிறிஸ்துவின் அந்த செயல் எதை நமக்கு அடையாளம் காட்டுதுன்னா, மூணு காரியங்கள், வெற்றி, ஞானஸ்தானம், நம்மளுடைய அனுதின வாழ்க்கையின் ஞானஸ்தானம், மூணாவது மரித்தோர் அவரோடு கூட உயிர் தெழுவாங்கன்னு சொல்லி. சரி, கடைசி பகுதிக்குள்ளாக நம்ம மார்க் 16 கடைசி பகுதி. இப்போ இவங்க விசுவாசிச்சிட்டாங்க, அப்பா ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும், இன்றைக்கி நம்ம எல்லாம் விசுவாசிச்சிட்டோம், அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்ற ஒரு நற்செய்தி எனக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதை தொடர்ந்து அவர் அதோடு நிறுத்தலை, ஏன்னா இந்த சர்ச்சுக்கு வெளியே விசுவாசிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய குடும்பத்தினர் சீஷர்களை தவிர விசுவாசிக்காதவங்க நிறையா பேர் இருக்காங்க. அதனால் பின்னர் அவர் அவர்களை நோக்கி, வசனம் 15, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். அவர் சொல்லிட்டார், ஈஆர் மை விட்னஸ், என் கண், நீங்கள் என்னை கண்ணால் பார்த்தீங்க, என் கையை பார்த்தீங்க, என் காலை பார்த்தீங்க, என் எலும்பை பார்த்தீங்க, நான் உங்களுக்கு வசனத்தின் மூலமாக விளக்கி சொன்னேன், நான் உயிர் தெழுந்துட்டேன்றதுக்கு நீங்கள் தான் சாட்சியாக இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இப்போ இந்த சுவிசேஷம், எந்த சுவிசேஷம், நாற்றமே இனி கிடையாது, இன்னைக்கு மாத்திரம் நீ போய் அந்த பரிமள அந்த சுகந்த வர்க்கத்தை போடணுன்ற அவசியம் கிடையாது அந்த ஸ்திரீகளுக்கு. இனி என்றைக்குமே அந்த அந்த உடலுக்கு, அந்த சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் தேவையே இல்லை, பாவத்துக்கான நிவர்த்தி என்றென்றைக்குமாக கொடுக்கப்பட்டது அப்படின்ற அந்த நற்செய்தி சென்று பிரசங்கிங்கள். மதுரை பட்டணம், ஈரோடு பட்டணம், பிலிப்பைன்ஸ் பட்டணம், நியூயார்க், கென்யா, எப்படி சொல்லியிருக்கா அந்த வார்த்தையை பாருங்கள். பட்டணம்னு போனோன்னா யாரையாவது விட்டுருவோம். ஆண்டவர் ஒரு ஆத்மாவை கூட விடக்கூடாதுன்னு நினைக்கிறார். எப்படி சொல்கிறாரு, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. ஆல் க்ரீச்சர்ஸ், சுவாசம் விடுற எல்லாத்துக்கும் போய் நான் உயிர் தெழுந்துட்டேன், நீ சாட்சியாக பார்த்தேல்ல, அதை போய் சொல்லுங்கள். இன்றைக்கி இங்கே உட்காந்துட்டுருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும், சபையின் விசுவாசிகளுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு கட்டளை அதுதான். நற்செய்தியை உணர்ந்தோன்னா அந்த உணர்வு, அந்த சந்தோஷம் எனக்குள்ளே அடக்கி வைக்க முடியாது, அதை எடுத்து செல்றவளாக இந்த சபை இருக்கும் அப்படின்றத விருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. சரி, சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, போங்கன்னு சொல்கிறாரு, சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்கிறாரு. சுவிசேஷம்னா என்னன்னு பார்த்துட்டோம்,
யாருக்கு அறிவிக்கணும்னு சொல்கிறாருன்றதையும் பார்த்துட்டோம். அதை என்ன எப்படி அறிவிக்கணுன்றதையும் ரொம்ப அழகாக சொல்கிறார். பாருங்கள் அடுத்த வசனம் பாருங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேற் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன்றதுக்கு அடையாளம் என்னென்னது, நீங்கள் என்ன செஞ்சாலும் தட்டில் தொடர காரியமெல்லாம் பொன்னாக விளங்கும்னு சொல்கிறார். நீங்கள் போய் ஒரு ஆத்மாவை சந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆத்மாவை நான் சந்திப்பேன், உங்களுக்கு வருகிற இடையூறுகளை நான் நீக்குவேன் சொல்கிறாரு. சொல்லிட்டு என்னத்தை சொல்ல சொல்கிறார், 16 வசனம் பார்ப்போம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இதை தான் போய் சொல்ல சொல்கிறார். ஓய்வு நாளை போய் சொல்ல சொல்லலை, 10 பிரமாணங்களை போய் சொல்ல சொல்லலை, எடுத்தெடுப்பில் அதெல்லாம் சொல்ல சொல்லலை. என்ன சொல்ல சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இதை தான் போய் சொல்லணும். ஒருத்தர் நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த மேலான அலங்காரங்கள்லாம் தேவையில்லைன்றதுக்காக நமக்காக ஒருத்தர் உயிரை கொடுத்தார், தியாகத்தை கொடுத்தார். அந்த தியாகத்திற்கும் மேலானது அவர் உயிரோடு எழுந்துட்டார். அதை போய் சொல்லுங்கள், அதை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இங்கே ஞானஸ்தானம் பெற்றவங்க உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ரட்சிப்பின் திட்டத்தை போய் சொல்ல சொல்கிறார். ஆதியில் இப்படி ஆதாம்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, இப்படி பாவம் செஞ்சாங்க, விழுந்தாங்க. அதனால் பாவத்தின் காரணம் சம்பளம் மரணமாச்சு. ஆனால் அந்த மரணத்தை ஜெயித்த கிறிஸ்து ஒருத்தர் உயிர்த்தெழுந்தார், நமக்கு ஜெயம் உண்டுன்ற அந்த விளைவை போய் சொல்லுங்கள். விசுவாசித்தா அவங்களுக்கு நித்திய ஜீவன், விசுவாசியாதவர்களுக்கு ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். நீங்கள் போகிற போது நான் உங்களோட கூட இருக்கேன். அது மாத்திரமில்ல, ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. 20 வசனம் பாங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். தனிப்பட்ட விதத்தில் போய் தனியாக நானாக போய் சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது என்றைக்குமே, அதில் எந்த ஒரு பலனும் இல்லை. கர்த்தர் அவரோடு போகணும், கர்த்தர்கிட்ட கேட்டு இந்த இடத்துக்கு போகணுமா, இந்த நபரை சந்திக்கணுமா, இந்த வார்த்தை சொல்லணுமா, கர்த்தர் வழி நடத்துகிற அந்த பாதையில் செல்லும் பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சுவிசேஷம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. என்னது, என்னுடைய பாவ நாற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாயிற்று, ஜெயம் கிடைத்தது, அவரோடு நான் மரித்தால் அவரோடு நான் உயிர்த்தெழுவேன் என்ற ஒரு நற்செய்தி, அதை நான் விசுவாசிக்கணும், அவ்வளோதான். அதை போய் சொல்கிறப்ப ஆண்டவருக்குள்ளாக பிள்ளைகள் வருவாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதோடு சொல்லிட்டு கிறிஸ்து விட்டிருந்தாருன்னா அந்த கிளைமேக்ஸோடைய பியூட்டியே தெரிஞ்சிருக்காது, அதோடைய அழகே தெரிஞ்சிருக்காது. கடைசி ஒரு வசனம் வாசிப்போம், 19 வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். முடிச்சுட்டு எங்கே போயிட்டார், தேவனுடைய வலது பாரசம். ரைட் ஹேண்ட் எதை குறிக்குது, அத்தாரிட்டி. பிதா பக்கத்தில் நான் போய் உக்காந்துட்டார், என் கூட வந்து எனக்கு எல்லாத்தையும் விலக்கி சொல்லி கொடுத்துட்டு உன் வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையை நீ நம்பு, நீ பாவத்திலேருந்து இன்றைக்கி நீ ஜெயம் பெற்றுட்டன்றத நம்பு, அவ்வளோதான். உன்னுடைய நீ மரித்தாச்சு, நீ என்னோட உயிர் தெழுந்தாச்சு, அவுட்வேர்டு இன்வேர்டு சேஞ்சை வந்து அவுட்வேர்டு கமிட்மெண்ட்டாக ஞானஸ்தானம் பெற்றாச்சு, அதை அனுதினமும் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், நீ நம்பிட்ட, இப்போ நான் எங்கே இருக்கேன், வலது பாரசத்தில் உட்கார்ந்துருக்கேன், உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன்றதையும் அவங்களுக்கு சொல்லி முடித்துட்டார். அதை தான் இன்றைக்கி நமக்கும் சொல்கிறார். ஆண்டவர் இந்த திருச்சபை நம்மக்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, விசுவாசிக்கிறீர்களா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசம் இல்லைனா ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள்னு கிறிஸ்துவருடைய வாயிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். விசுவாசிக்கிறவர் எவர்களும் மௌனமாக இருக்க மாட்டாங்க, சபையில் யாருமே மௌனமாக இருக்கக்கூடாது. இந்த ஸ்திரிகள் போய் யார் அழுதுகிட்டு இருந்தாங்களோ, யார் துக்கத்தோடு இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட தான் போய் இந்த நற்செய்தியை சொன்னாங்க. நமக்குள்ளேயே நம்ம நற்செய்தியை சொல்கிறதுல
எந்த நற்செய்தி தெரிஞ்சவங்ககிட்டயே போய் நற்செய்தியை சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை சந்திக்க தருணம் இருக்கிறவர்கள்கிட்ட நம்ம போய் மறுபடியும் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை சந்திங்கன்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவரை பற்றி அறியாதவர்களிடத்துல செல்லுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு பொருத்தனை நமக்குள்ளாக இருக்கட்டும். மகதலேனா மரியாளாகிய பாவத்தில் சிக்குண்ட நான், ஏழு பிசாசுகளை என்னிடத்துலேருந்து விரட்டிய கிறிஸ்து, நான் பரிமள சுகந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு கல்லறையை நோக்கி சென்றேன். அங்கே கல் இருப்பதை பார்த்து கவலையுற்றேன். பெரிய கல் புரட்டப்பட்டு கிடந்தது, கவலை நீங்கிற்று. உள்ளே சென்று பார்த்தேன், கிறிஸ்து இல்லை. பயம் என்னை ஆட்கொண்டது. பயம் என்னை ஆட்கொண்ட பொழுது அங்கே தூதனானவர் வந்து பயப்படாதே என்று சொன்னார். பயப்படாதே என்று சொல்லி கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை என்னிடத்தில் சொன்னபொழுதும் அவ்விசுவாசமே என்னை மேற்கொண்டது. அவர் சொன்ன அந்த செய்தியை மற்றவர்களிடத்திலே, சீடர்களிடத்திலே செல்ல தாமதித்த என்னிடத்திலே கிறிஸ்துவே என்னிடத்திலே வந்து தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டார். அப்பொழுது விசுவாசம் எனக்குள்ளாக பிறந்தது. விசுவாசத்தம் பிறந்தது நிமித்தம் சீடர்களிடம் போய் சென்றேன். தேவனை கண்டது நிமித்தம் சீடர்களும் விசுவாசித்தார்கள். எல்லோரும் விசுவாசத்தினால் சந்தோஷப்பட்டோம். சபையாகிய நாம் அனைவரும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கண்டோம். மௌனமாய் இல்லாமல் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம் என்ற ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்வோம். தேவன்தாமே இந்த ஒரு பொருத்தனையும் தீர்மானத்தையும் நம்மை அதன் வழியாக வழிநடத்துவாராக. ஒரு சிறு ஜபம் செய்து முடிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, இந்த காலை பொழுதிலே உம்மை நாங்கள் காணவும், மரித்த கிறிஸ்துவாய் மாத்திரம் பரிதபிக்கிற நிலையில் நாங்கள் காணாதபடிக்கு ஜெயங்கொள்ளுகிற மரணக்கூறுகளை ஜெயம் கொள்கிற கிறிஸ்துவாக நாங்கள் இனம் கொண்டு கொள்ள எங்களுடைய விசுவாசத்தை தேவன் நீர் பலப்படுத்தினமைக்காக நன்றியப்பா. நாங்கள் மௌனமாக இராதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளை சர்வ சிருஷ்டிக்கும் நீர் யார் என்பதை எடுத்து சொல்லுகிற விசுவாசத்தை வளர்க்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக ஒவ்வொருவரையும் கடந்து செல்ல எங்களை எங்களோடு நீங்கள் வாங்க. சீஷர்களோடு இருந்தது போல நாங்களும் இந்த உலகத்தை கலக்குகிற சீஷர்களாக இந்த மதுரை மத்திய திருச்சபை அமைய எங்களை நீங்கள் பரிசுத்தாவினால் ஆசீர்வதிங்கப்பா. எங்களை ஒப்படைக்கிறோம், நீர் எடுத்து உபயோகப்படுத்துங்க. விசுவாசிக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.